டாக்டர் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆஸ்கர் விருதுக்கு தமிழ் படம் எதுவுமே வந்து பரிந்துரைக்கப்படல, இத பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, அது நம்ம வந்து ரொம்ப ஓவர குளோரிஃபை பண்ணுறோம்னு தான் தோணுது. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமாக ஒரு 10,000 படம் எடுத்திருப்போம்மா நம்ம. 10 வருஷத்துக்கு 300 படம், 10 வருஷத்துக்கு 3000 படம், கடந்த 50 வருஷமாக ஒரு ஒரு மோர் தென் 50,000 படம். ஒன்று கூடவா தேர்வாகல, அதனால நம்மளாம் வீக் ஆகிட்டோமா அப்படின்ற எண்ணத்தை எடுத்துக்கணும் மைண்ட்லேருந்து. சி, சம்டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். எனக்கே தோணுச்சு ரீசெண்டாக, என்ன பிச்சைக்காரன் ஒன்று வந்து அருமையான படமாச்சு, ஏன்ப்பா அவார்டு இது வாங்கலான்னு கேட்டேன். இது அப்ளை பண்ணல சார்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. நம்ம எந்த போய் ஆஸ்கர் வாங்கிட்டு வரோன்னா உட்காந்து வீட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம அதுக்கான கரெக்டான அப்ரோச்சு, அதுக்கான ரூட் ஒன்று இருக்குது, அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்குது. கிடைக்கலன்றதுனால நம்ம படங்கள்லாம் சாதாரண படங்கள்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நல்ல கதைக்களம், நல்ல காஸ்டிங்னு இருந்தாலுமே கூட ஒரு பெரிய ஹீரோ படம் வரும்போது சின்ன பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுமாறுது. அதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சொல்யூஷன்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. மணி இஸ் ஆல்வேஸ் பவர். பாஸ் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் லைஃப்பில்? சொல்யூஷன் இருக்கா? யூ ஹேவ் எனி திங்? நத்திங். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பவர் ஆல்வேஸ் வில் சஃபர் அண்ட் சம்டைம்ஸ் மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். எப்படின்னா இப்போ பெரிய படம் வரும்போது குசேலனுக்கு ஐ திங்க் கூட சுப்ரமணியபுரம் வந்து கேம் அவுட். அப்புறம் வந்து இப்போ ஸோ புது படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்க தான் செய்யும். திடீர்னு ஒரு ஓவர் நைட் அருவி படம் வந்துச்சு, நல்ல படங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். இப்போ இல்லைனா கூட நாளாக ரீசெண்டாக வந்து ஜமா அப்படின்ற படத்தை பார்த்துட்டு படம் முடிஞ்சு 1 மந்த் கழிச்சோ அப்படி தான் பார்த்தேன். ஓடிடியில் பார்த்துட்டு சூப்பர் நான் டைரக்டரை பேசினேன். அது இப்போ கேள்விப்பட்டேன் ஆஸ்கர்ஸ்க்கு போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ பெரிய படம் சின்ன படம் சப்போஸ் அந்த டைமில் விசிபிலிட்டி கிடைக்கலாம் கூட அந்த கலை தோற்று போயிடாது. அது ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ கண்டிப்பாக போய் சேரும். அதுக்காக ரெகக்னிஷன் இருக்கும் போய் சேரும். பட் இப்போ சின்ன படம்னு பேசும்போது ஒரு நாள்லேயே 5-6 சின்ன படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால தான் தமிழ் சினிமாவுடைய படங்கள் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். இல்லை, எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குங்க. இந்த சின்ன படம் தயாரித்து வச்சிருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு தான் தெரியும், அந்த அர்த்தத்தை ரிலீஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வட்டி ஏறும், பொருளாதார சிக்கல் ஏற்படும். இந்த படம் ஓடுன்ற நம்பிக்கையில் ஒருத்தங்க வந்து ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் கல்யாணம் பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஏன் இத்தனை பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, ஏன் இத்தனை பேர் குழந்தை பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்ற கேள்விக்கு பதில் கிடையாது இல்லையா? அவனுக்கு ஒரு தேவை அவன் பண்ணுறான்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால. அதனால் யாரும் பாதிக்கப்பட போகிறதில்லை. யாருக்கு திறமை இருக்கோ, யாருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கோ, எதுக்கு எந்த படத்துக்கு அந்த சக்தி இருக்கோ, அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் வெளியே வந்துடும். ஓகே. இப்போ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இல்லாமல் வர படம்லாம் வந்து என்னதான் கிரிட்டிக்கலி நல்ல ரிவ்யூஸ் அதுக்கு இருந்தாலுமே கூட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ரேட் இருக்கிறது இல்லை. இப்போ ஜமா மாதிரியான படம் நீங்கள் சொல்லும்போது கூட தியேட்டர்ஸ் விட ஓடிடியில் பார்த்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. அதுவே கமர்ஷியல் தானே. யா, இப்போ அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த ப்ரொடியூசரே கூழாங்கல்னு படத்திருக்காரு, ஜமா எடுத்திருக்கிறாரு. எப்படி ஒரு ப்ரொடியூசர்னால இப்படிப்பட்ட கதைகளை தேர்ந்தெடுக்க முடியுது? அவரோட அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக அட்டென்ஷன் இருக்கும். ப்ரொடியூசர் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஜமா ஹீரோவுக்கு பழைய படத்தை சேர்த்து வச்சு சம்பளம் இருக்கும். டைரக்டருக்கும் பழைய படத்தை சேர்த்து வச்சுருக்கா. கமர்ஷியலாக இது எல்லாத்துக்குமே லாபகரமான படமாக அமையும். ஓகே. ஸோ அடுத்து கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம், கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீரியஸ்னு சொல்கிறீங்க? சீரியஸ் இன் சென்ஸ் படத்துலேருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டு போகலாமே அப்படின்னு. ஸோ தமிழ் சினிமாவில் வந்து அதை பற்றி இன்னும் பெருசாக விவாதம் எழலைன்னு நாங்கள் நீங்கள் விவாதிக்கலாம். நீங்கள் இப்போ நடிகர் சங்கம்லேருந்து வந்து நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது, இருந்தாலுமே கூட பெருசாக பெரிய அளவில் அதை பற்றி விவாதிக்கப்படலை அப்படிங்கிறது. இல்லை, நம்ம ஊரில் காலங்காலமாக பல வருஷங்களாக போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு முறையீட்டம்னா அது வந்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது பல இயக்கங்கள் நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து இந்த வார்த்தை கண்டுபிடிக்கப்படல, மீட் ஒன்று புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்து எந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அநீதி நடந்துன்றதுக்காக சமூகம் கைகட்டின்னு இருக்குது. பல நாட்களாக வந்து பிரச்சனைன்னு போய் நிற்கும்போது எத்தனை படம் வந்திருக்கு. சோஷியலி இந்த சொசைட்டி வந்து இது நாள் வரைக்கும் இல்லை. கேரளாவில் திடீர்னு வந்து பொண்ணுகளுக்கு பாதுகாப்பு அளிப்படுறது, தமிழ்நாட்டில் இது வரைக்குமே எல்லா ஆம்பளைங்களும் கை கட்டிட்டுட்டானுங்க, சட்டம் பாதுகாப்பு இல்லை, திடீர்னு அங்கே அந்த ஊரில் வந்து பெண்களை பாதுகாக்கிறாங்க, இங்கே பாதுகாக்கலன்ற மாதிரி இருக்குது. இப்போ எழக்கூடிய கேள்விகளும் அதை சார்ந்த டிஸ்கஷன்ஸும் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பலகாலமாக இப்போ சட்டம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, மகளிர் சங்கம் இருக்குது, எத்தனையோ பேர் வந்து அநீதி நடக்கும்போது அது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை ஆம்பளைங்களுக்கும் அபலைங்களுக்கும் வீக்கானவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்க தான் செய்யுது. ஒரு ஹேமா கமிட்டின்னு போட்டு ஒரு புது டேர்ம் கொடுத்துருக்காங்க தவிர அது இருக்க தான் செய்யுது எல்லா ஊர்லேயுமே. அது சினிமாவில் துறையில் தான் நியாயம் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை.
சினிமா துறையோ ஐடி துறையோ டாக்டர் துறையோ எந்த துறையிலேருந்து யாருக்கு அநீதி ஏற்பட்டாலுமே அது இந்த பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு யாருக்கும் வந்து குரல் கொடுத்தாலும் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய சட்டம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. அதனால் திடீர்னு ஒரு ஹேமா கமிட்டி வந்துருச்சு நம்ம ஊரில் இல்லை, சட்டங்களும் இயக்கப்பட்டிருக்கு. அது ஒன் ஆஃப் தி சட்டம் தான் வந்து சட்டம் கூட சொல்ல முடியாது, அந்த ஊரில் புதுசாக ஒரு ஹேமோ கமிட்டின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். தமிழ் திரையுலக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து சாதி மதம் ரீதியிலான அந்த பாகுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி சாதின்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்க. சாதின்னு ஒன்று இருக்கக்கூடாது, மதம்னு இருக்கக்கூடாது, கடவுள்ன்றது ஒன்று தான், அதுக்கு பேர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாகுபாடு பார்க்கலன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. ஆனால் ஓகே, எங்கே இருக்குது சாதி இல்லாத உலகம், மதம் இல்லாத இடம் எங்கேயாவது இருந்ததுன்னா சொல்லுவேன், ஓடி போயிடுறேன். அந்த ஊருக்கு ஓடி போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஜாதி இல்லாத நான் கூட கேட்பேன், இந்த ஊர்லேயே ஜாதி மதம்லாம் இல்லாமல் இருக்குமான்னு. அங்கே போனால் ரேசிசம் போவானுங்க, டே உங்கள் ஊரில் ஜாதி இல்லைன்னு கேள்விப்பட்டேன்டா, மதம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், நான் வேணால் வந்துட்டு மாடா அப்படின்னு நினச்சா அங்கே போயிட்டு அவன் வெள்ளை கருப்புன்றான். யூஆர் நாட் லுக்கிங் லைக் நம்ம ஊருக்காரங்க மாதிரி இல்லையே அப்படின்னு அங்கே ஒரு பாகுபாடு பார்த்துருவான்ற மாதிரி பிரிவினைன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. வந்தாச்சு, பிறந்தாச்சு, அப்போ அம்மாவும் லூசு பசங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாயையை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக அரசியல் ஆதாயமோ இல்லை வந்து பண ஆதாயமோ ஏதோ ஒரு ஆதாயத்தை அடைஞ்சிக்கிட்டு அரசியல்வாதிக்கு இதை பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். மதத்தையும் ஜாதியும் அது பெருக்கி அதன் மூலமாக குளிர் காய்ஞ்சிக்கிட்டு அதை வந்து நம்பி ரத்தத்தில் ஊறிக்கிட்டு மைண்டில் ஊறிக்கிட்டு பல பேர் வந்து பல விஷயங்களில் யோசிக்காமல் போயிடுறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, அது இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது? ஸோ சினிமா கோலிவுட்லேருந்து கோட்டைன்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. சாருக்கு இருக்கா? இல்லை, எனக்கு இல்லை. இல்லை, ரைட், அவ்வளோதான். Okay sir, thank you. Thank you so much. Thank you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.